வணக்கம் வரங்கத்தி நண்பர்களே, ஒரு சிறிய இடைவேளை விழுந்துட்டது. இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற சேம் லொக்கேஷன், வழக்கம் போல் நம்ம செங்கல்பட்டு ரூட்லேருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் திம்மாவரம் முடிஞ்சு, அதாவது ஆத்தூருங்கிற இடம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். அட்ரஸ் படி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து திம்மாவரத்தில் தான் வருது. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இது. இந்த இடத்துல ரெண்டு ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசேலுக்கு வருது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவரேஜாக பீக் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் போகலாம். நார்மலாக ஒரு ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் கூட ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலியபிளான ஏரியா இது. இந்த நகரோட பேர் வந்து பாலாஜி நகர். இந்த பாலாஜி நகரோட எக்ஸ்டென்ஷன், அதாவது அனெக்சர்னு சொல்லுவாங்க, அந்த பிரிவில் தான் வந்து இப்போ நம்ம அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல 2 நம்பர் ஃப்ளாட்டும் 5 நம்பர் ஃப்ளாட்டும் சேல்ஸுக்கு வருது. இதுதான் நீங்கள் அந்த நகருக்கு வரக்கூடிய வழி. ஸோ வீடுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ, ஐ மீன் ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப காமான அமைதியான பிளேஸு. இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு காண்டாக்டில் நம்பர் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அங்கே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா 4-way ரீச் ஆக போகுது. வழக்கம் போல் நம்ம சேனலில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஃபேண்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மரங்கொத்தி சேனலுக்காக நன்றி. பாலாஜி.